குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி காலையில் 6 மணி ஆகுதுங்க. துணி காயப்போட வந்தேன். அப்போ நம்ம வீட்டு மரத்தில் வந்து காக்கா வந்து கூடு கட்டிகிட்ருக்கு. ஸோ அந்த காக்காவுக்கு இன்னொரு காக்கா வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது குட்டி குட்டி குச்செல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருந்தது. அது அழகாக கட்டிகிட்டு இருந்தது. ஸோ நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்தேன்னா பறந்துடும் சொல்லிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, என் நம்ம வீட்டு காம்பவுண்ட் உள்ளே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய பேர் வருவாங்க பாருங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 11 மணிக்கிட்ட இருக்கும். நம்ம வீட்டு வாசலில் வந்துட்டு குதிரையா கோவேரி கழுதையா எனக்கு எதுவுமே சரியாக தெரியலை. ஸோ வந்து என்ன பண்ணிட்டு இருந்தா, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்ததுனால நான் வந்து நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொரக்க எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா ஆரஞ்சு வந்து கொடுத்தேன், அது சாப்பிடல. ஆனால் இந்த மாதிரி குதிரையோ கழுதையோ இருக்கும் போது நீங்கள் பக்கத்தில் நிற்கும் போது ரொம்ப பார்த்து நிற்கணும். என்ன ஆச்சுன்னா, நான் எங்கள் சித்தப்பா இருந்தார், அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், சித்தப்பா நீங்கள் பக்கத்துலேயே நிற்காதீங்க, தூரமாக நில்லுங்க, தூரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு என்ன பண்ணிட போதுமா, அது ஒன்றும் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தார் பாருங்க. திடீர்னு அதை எட்டி உதச்சிருச்சு. அப்புறமா வந்து எங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. இங்கே நின்றுட்டு இருந்தவர் பக்கத்து வீட்டுக்கிட்ட போய் விழுந்துட்டார். என் பையன் தான் போய் தூக்க போனால், நான் மொபைலை வந்து எந்த பொசிஷனில் வச்சுருந்தேனே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு குதிரை மாடு பக்கத்தில் நின்னீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை நினச்சி நாங்கள் சிரிக்கிறதா அழுகிறதா என்னன்னு தெரியல. ஸோ வந்து அது வந்து எட்டி உதைக்கல, காலால் எட்டி உதச்சிருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். பட் அது பம்மை வச்சு லைட்டாக தள்ளி விட்டுருச்சு. ஸோ வந்துட்டு அவருக்கு அடி எதுவும் படலை. ஸோ ரொம்ப நேரம் வந்து நாங்கள் உட்காந்து சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன சித்தப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொழுதே போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் போயிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நல்ல தோட்டத்து பீர்க்கங்கா, அதுக்கப்புறமா காராமணி. ஸோ காராமணி வந்து எனக்கு பார்த்தாலே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரேகா ஞாபகம் தான் வரும். ஸோ அவள் எப்போவுமே காராமணி அண்ட் தயிர் சாதம் தான் வந்துட்டு காம்பினேஷன் பண்ணி கொண்டு வருவாள். ஸோ அது எப்போ வந்தாலும் அது எனக்கு தான். ஸோ அதை டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுத்துருவா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்போவுமே வந்து அவங்க வீட்டு காராமணி அண்ட் தயிர் சாதத்துக்கு வந்து ஒரு அடிக்ட் மாதிரி. ஸோ இதெல்லாம் இந்த காராமணி பார்த்தாலே எனக்கு வந்துட்டு அவள் ஞாபகம் தான் வரும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பச்சை மிளகாய் வந்து மேலே உள்ள காம்பை எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரும். அது மட்டும் இல்லை, ரொம்ப டார்க் க்ரீன் இருக்கிற மாதிரி அது வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். ஒரு இளம்பச்சை இருக்கு இல்லையா, அது வந்து காரம் கம்மியாக இருக்கும். அது வந்து நம்ம பழைய சாதத்துக்கு கூட கடிச்சு சாப்பிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் காரம் அதிகம் தான். இது வந்து சட்னிக்கெலாம் நீங்கள் வந்து போடும்போது ஒரு 2 போட்டாலே சுல்லுன்னு காரம் இருக்கும். ஸோ இதை எல்லாம் எடுத்து வச்சு கட்டி வச்சுட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு நைட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுருவேன். மோஸ்ட்லி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காராமணி பொரியலும் பீர்க்கங்காய் கூட்டம் தான் பண்ண போகிறேன். அண்ட் பேக் டு ரொட்டின்ற மாதிரி நான் வந்து துணியெல்லாம் மடிச்சிட்ருக்கேன். ஒரு பக்கம் ப்ரூசி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். துணியில் வந்து நல்ல சுகமாக படுத்திருக்கான், நல்லா புசு புசுன்னு இருக்குல்ல, அதனால சுகமாக வந்து படுத்திருக்கான். ப்ரூசி இறங்கிடுச்செல்லாம், அம்மா துணி மடிக்கணும்டி. அம்மா துணி மடிக்கணும் பட்டு இதெல்லாம் படுக்கக்கூடாதுடி தங்கம். ஸோ நாய்க்குட்டி எல்லாம் ட்ரெஸ்லலாம் படுக்க வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. எதை தொட்டாலும் எங்கள் வீட்டில் நாய்க்குட்டியோட வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவன் எங்கூரில் ஒருத்தன். ஸோ வந்து என்னோட குழந்தை தான் இவன். இங்கே பாருங்க என்னது டிஷ் டிஷ் துணி மடிக்கிற வேலை வந்து எல்லாருக்குமே கஷ்டமான வேலை தாங்க. எனக்கும் அப்படி தான். ஆர்த்தி இருக்கும் போது அவளோட கிளாத்தோ அவங்க தம்பியோட கிளாத்தோ அவள் மடித்து வச்சுருவா. என்னோடதோ என்னோடய ஹஸ்பண்டோ நானே ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய துணியாக இருக்குமா, அவளுக்கு வந்து மடிக்க வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அவள் சொல்லிகிட்டே இருப்பாம்மா, என்னை மட்டும் நீங்கள் வேலை செய்ய சொல்கிறீங்க, தம்பிக்கும் வந்து வேலை கற்றுக் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாள். பட் அப்போ தெரியலை, இவனுக்கு இந்த வேலைலாம் தெரியவே தெரியாது, எப்படி துணி மடிக்கணும்னு கூட அவனுக்கு தெரியாது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஆர்த்தி வந்து எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செஞ்சிருவா, இவன் அப்படி கிடையாது, கொஞ்சம் விளையாட்டு போக்காகவே இருப்பான். இப்போ வந்து அவனே புரிஞ்சுக்கிட்டான், அம்மாவுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைலாம் வந்து செஞ்சு கொடுக்குறான்.
ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, நான் சமைக்கும் போது கருவேப்பிள்ளை மாடியில் இருக்க செடி போய் பறிச்சுட்டு வாடானா துளசி இலையை கொண்டு வந்து தந்தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க வந்து மெச்சூர்டே இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுத்தரணும். இவன் வந்து அவனோட வேலையில் பர்ஃபெக்டாக இருப்பானே தவிர மற்ற வேலையெல்லாம் வந்து அவனுக்கு எப்படி செய்யணும்னே தெரியாது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வந்து டவுட் கேட்டுட்ருப்பான். நாளைக்கு ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், அவனுக்கு இன்னவர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம், அதுக்கப்புறமா வாட்டர் கேனில் தண்ணி எடுத்தே வச்சுட்டேன். ஸோ அவன் வந்து கிளம்பும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணாமல் நான் வைக்கிறதுனால என்ன பண்ணுறான்னா, வாட்டர் கேன் எந்த வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாமல் வந்து மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுறது தனி அண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது தனியாக வச்சுருக்கேன். வீடியோ எடுக்கிறான்ல வந்து எட்டி பார்க்குறான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பும் போது ஈஸியாக இருக்கும். பெரிய பிள்ளைங்களை விட சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் செட்டப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவன் குளிச்சுட்டு வந்து மாற்றக்கூடிய எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அவன் வந்துட்டு எதுவுமே எடுத்து போடாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து தான் பாத்ரூம் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேயே வந்து இது எங்களோட டவல்ஸ் எல்லாமே, இங்கே தோச்சி டவல்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நாளை காலையில் அவன் குளிச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்காக காலையில் குளிச்சுட்டு போகிற டவல் என்ன பண்ணிவிடுவேன், நல்லா காற்றாட ட்ரை பண்ணிவிடுவேன். அதே மாதிரி ஈவினிங் இந்த மாதிரி மடித்து வச்சுருவேன். ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா த்ரீ டேஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வந்து நான் துவச்சிருவேன். ஸோ வந்துட்டு இது வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணி தான் வைக்கணும், இல்லைனா ஃபங்கஸ் வரும். எப்போ நீங்கள் டவல் யூஸ் பண்ணும் போதும் சரி, டவல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பைக் ஷோரூமுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி எங்கள் கிட்டே புல்லட் இருந்தது. அவருக்கு வந்து கால் வலின்றதுனால டாக்டர் புல்லட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை சேல் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு பைக் தான் நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பைக்கையும் நாங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. என்ன பைக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். பாய்.